டார்க் பிக்மெண்டேஷன் என்று சொல்லக்கூடிய வாயை சுற்றி இருக்கக்கூடிய கருமைகளை மூன்றே நாளில் சரி செய்யக்கூடிய ஒரு இயற்கையான டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டார்க் பிக்மெண்டேஷன் அப்படின்னாலே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாயை சுற்றி அடர்ந்த கருமைகள் இருக்கும், அதுக்கு பேர் தான் டார்க் பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. இது வர்றதுக்கு மிக முக்கிய காரணம் வாயை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ட்ரை ஆகிறது, இன்னொன்று ஹார்மோன் இம்பேலன்ஸ், இது ரெண்டுத்தில் தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றது. எதனால் முக்கியமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்ல மெலனின் உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மெலனினுடைய உற்பத்தி வந்து அந்த இடத்துல மட்டும் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். இதனால உங்களுடைய ஸ்கின்னோட கலர்லேயே அது இன்னும் அதிகரித்து காமிக்கும். அதனால தான் வாயை சுற்றி அடர்ந்த கருமைகள் வந்து வர்றதுக்கு காரணம். இது வந்து சரி பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது, இயற்கையான ரெமடியை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா மூணே நாளே சரி பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான டிப்ஸ் இப்ப எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. நான் இன்றைக்கி ரெண்டு ஸ்டெப்பில் சொல்கிறேன், ரெண்டு ஸ்டெப்புமே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ முதல் ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். பொதுவாகவே அங்கே டெட் செல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், அந்த டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால், காய்ச்சாத பால் பயன்படுத்துங்க மேக்ஸிமம். இப்போ இதில் கொஞ்சமாக எலுமிச்சைப்பழ ஜூஸ் சேர்த்துங்க. எலுமிச்சைப்பழ ஜூஸ் வந்து சேர்த்த உடனே அந்த பால் வந்து பட்டுன்னு வந்து திரிஞ்சு போயிடும். இது வந்து நல்ல ஒரு ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேட், அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸை இன்ஸ்டண்ட்டாக நீக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த எலுமிச்சைப்பழம் நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாகவும் இருக்கும், அதாவது அதில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் சி அந்த கருமிகளை ரொம்ப எளிதாக ரிமூவ் பண்ணும், அந்த டெட் செல்ஸை ஈஸியாக ரிமூவ் பண்ணும். இது வந்து உங்களுடைய ஸ்கின்ல வந்து அப்ளை அப்ளை பண்ணுங்க. நீங்க முகம் முழுவதுமே அப்ளை பண்ணலாம், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டு நார்மல் தண்ணி கொண்டு வாஷ் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டெப் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்குங்க, கூடவே அதே அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. அடுத்ததா 1/4 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. அதுக்கு அடுத்ததா தேன் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. நான் ஏன் இதில் தேன் சேர்க்குறேன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடர்ந்த கருமைகள் வரும். தேன் வந்து நல்ல ஒரு மாய்ச்சரைஸ், நல்ல ஈரப்பதத்தை கொடுக்கும், ஸ்கின் ட்ரையை வந்து கம்ப்ளீட்டாக நீக்கிட்டு ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை வந்து அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள். ஸ்டெப் 1 கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்டெப் 2 வந்து இதையும் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்ளை விட்டுருங்க. அதுக்கப்புறமா தேய்ச்சிட்டு முகத்தை வந்து கழுவிடுங்க. இது வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு பண்ணுங்கள். அந்த மாதிரி 3 நாள் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்டெப்புமே ஃபினிஷ் பண்ண பிறகு ஏதாவது ஒரு மாய்ச்சரைஸ், அதாவது ஆலோவேரா ஜெல் அந்த மாதிரி ஏதாவது முகத்தில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு படுங்க. ஏன்னா முகத்தில் நல்ல ஒரு ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும்போது தான் உங்களுடைய ஸ்கின் எப்பவுமே க்ளோவாகவும் இருக்கும், டெட் செல்ஸ் வந்து ஈஸியாக வந்து தங்காது, உங்கள் ஸ்கின்னோட அந்த மெலனின் உற்பத்தி வந்து நார்மலாகவே வந்து இருக்கும். அது முக்கியமான விஷயம், அதுக்காக தான் சொல்கிறேன். மாய்ச்சரைஸ் வந்து அந்த 3 நாளைக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும் கிடையாது, எப்பவுமே நைட்டில் நீங்கள் முகத்தை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு மாய்ச்சரைஸ் யூஸ் பண்ணிவிட்டு படுங்க. அந்த மாதிரி ஸ்கின் இருக்கிறவங்க எப்பவுமே இந்த ப்ராப்ளம் இல்லாமல் லைஃப் லாங் நல்லாயிருக்கும் உங்களுடைய ஃபேஸு. கடலை மாவும் நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டு, அது மட்டும் இல்லாமல் தயிரும் நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டு. அதில் இருக்கக்கூடிய அந்த லாக்டிக் அமிலம் அங்கே இருக்கக்கூடிய அந்த கருமிகளை விரட்டி அடிச்சுட்டு ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.